நான் கேட்குறேன், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? ஈவேர ஆட்கள் தானே நீங்கள். உங் கடவுள் நம்பிக்கை இல்லாத திரவிடியன் ஸ்டாக்கு கோயிலில் எப்படி போகலான்னு கேட்குறேன் நான். கோயிலில் எப்படி வச்சுக்கலாம்? கோவிலில் தீக்காக்காரன் திமுகக்காரன் மந்திரி சபையில் இருக்கிறவங்க ஈவேரா தான் எங்களுக்கு தந்தைன்னு சொல்கிறவங்க இருக்கலாம்னா வேறு எந்த மதத்துலையும் யார் வேணால் தலையிடலாம். அதனால் ஃபஸ்ட்டு குவிட்டுங்கிறேன் நான். கோவிலை விட்டு வெளியில் போங்க. நீங்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள், ஹிந்து விரோதிகள், அதனால் வெளில போங்க. அதை வச்சுட்டு என்ன பேசுறதுக்கு இருக்குது? அது மாத்திரம் இல்லை, இந்த திருச்செந்துறை இதில் மொதல் வந்தவன் ஹெச் ராஜா. அங்கே 1025 ராஜேந்திர சோழன் கட்டின கோவில் வக்ஃபு சொத்தா? என்ன ஃப்ராடுங்கிறேன் நான். அதே மாதிரியாக ராணிப்பேட்டு மாவட்டத்தில் வேப்பூரில் 1933 நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக வன்னியர் குடும்பங்களுக்கு போன சொத்தை வக்ஃபு சொத்துன்னு அபகரிக்க முடியுமா? சரி, திண்டுக்கல்லில் மாவட்டம் பால துறையில் அங்கேயும் 95 ஏக்கர் இந்த பட்டியல் சமுதாய மக்கள், ஏழை எளிய முத்தரையர் சமுதாய மக்கள் இருக்கிற வீடெல்லாம் வக்ஃபு ப்ராப்பர்ட்டியா? இது இந்துக்களுடைய சொத்துக்களை அபகரிக்கின்ற சதி திட்டத்தின் ஒரு பகுதி. அதனால் மத்திய அரசாங்கம் சரியான முறையில், அது மாத்திரம் இல்லை, எப்படி அறநிலையத்துறை சொத்துக்களை வருமானத்தை இந்த திரவிடியன் ஸ்டாக் ஈவேரா பக்தர்கள் வந்து சூறையாடி கொண்டு இருக்கிறார்களோ அது போல் இன்றைக்கி வக்ஃபுக்கு இருக்கிற சொத்துனுடைய மதிப்பு 12 லட்சம் கோடி. ஆனால் வக்ஃப் ப்ராப்பர்ட்டியில் அவங்க காட்டுற ரெவன்யூ எவ்வளவு? 200 கோடி. ஆகவே முஸ்லீம் சமுதாய மக்களை இவர்கள் சுரண்டி சாப்பிடுகின்ற ஒரு அமைப்பாக வச்சுருக்காங்க. ஆகவே அதில் இந்த நம்ம அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இதை எதிர்ப்பவர்கள் முஸ்லீம் ஏழை எளிய மக்களின் விரோதிகள் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லாத விஷயம். என்னவோ மத்திய அரசாங்கம் இவங்க கொடுக்கறதுல 29 பைசா கொடுக்குதுன்னு எவ்வளவு நாளாக உருட்டின்ண்டே இருந்தாங்க. ஆனால் பாராளுமன்றத்தில் மாண்புமிகு நிதியமைச்சர் ஜிஎஸ்டி கொடுக்கும் பொழுதே 50% TNGST உங்களுக்கு கொடுத்துட்றோம், மீதி 50% தான் சென்ட்ரல் ஜிஎஸ்டி, அதுலேயும் 42% டெவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் நீ கொடுக்கறது எங்கேருந்து 29 தான் கொடுக்கறதுன்னு சொல்கிறது அப்படிங்கிற இவங்களுடைய பொய் பித்தலாட்டம் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இவர்கள் பேசுவது எல்லாமே பொய். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சியில் 11 மருத்துவக் கல்லூரி கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் உங்களுக்கு என்ன கிரெடிட் இருக்குது? ரேஷனில் 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே 100% சப்சிடி, அதில் எதுக்கு சிஎம் படம், அதில் எதுக்கு கருணாநிதி படம்? ஆகவே இவர்கள் எல்லாமே பொய் பேசுகிறவங்க, அவங்களுக்கு பதில் சொல்லின்னு இருக்கவே தேவையில்லை. பிஜேபியினுடைய திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதுக்கு தீவிரமாக இருப்போம். இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.